இந்தியாவிலேயே காங்கிரஸ் வேட்பாளர் ஒருவர் 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அசத்தியுள்ளார். அசாம் மாநிலம் துப்ரி தொகுதியில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் ரகிபுல் உசேன் 14,65,602 வாக்குகளை பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அகில இந்திய ஒற்றுமை ஜனநாயக அணி வேட்பாளர் முகமது அஜ்மல் 4,57,821 வாக்குகள் மட்டுமே பெற்றார். இதன் மூலம் 10 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரசின் ரகிபுல் உசேன் வென்று சாதனை படைத்தார். மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் விஷிதா தொகுதியில் 8,21,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். குஜராத் மாநிலம் நவசராய் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் சிஹார் பட்டேல் 7,73,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றார். ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 7,44,000 வாக்குகள் வித்தியாசத்தில் காந்திநகர் தொகுதியில் வென்றார். இதனிடையே மும்பை வடமேற்கு தொகுதியில் சிவசேனாவின் இரு அணிகளுக்கும் இடையே கடும் போட்டி ஏற்பட்டதில் சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே பிரிவினர் ரவீந்திர தத்தாராம் வைக்கர் 48 வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.